ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா சப்ளிங் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல 50K ஓட செலிப்ரேஷன் பிளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 50K வந்து ரீச் ஆயிடுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு இது ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இல்லாத இது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தான் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கடுத்தது என்னோட ஃபேமிலி சொல்லணும். ஃபேமிலியில ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதத்தில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து இது மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்க முடியாது, அதை வந்து ரன் பண்ணிருக்கவே முடியாது, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரீச் கொடுத்துருக்கவே முடியாது. ஸோ நம்மளோட சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு அதில் உள்ள குறைகளாக இருக்கட்டும் நிறைகளாக இருக்கட்டும் நீங்க சொல்லும் போது எங்கிட்ட என்ன தப்பு இருக்கோ அதை வந்து நான் கண்டிப்பா திருத்திப்பேன். திருத்திட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு வீடியோன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாள்ல எடுக்கிற ஒரு வீடியோ கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அஸ் அ ஃபேமிலியா நான் வந்து ஒரு ஃபேமிலியில ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்துட்டு என்னோட டைமிங்ல நான் வந்து இதுக்காக வீடியோக்காக நான் வந்து ஒதுக்கிக்கிற ஒரு 4-5 மணி நேரம் ஒரு நாள்ல, அதுக்கப்புறம் அதோட எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது. ஸோ சும்மா நம்ம பாக்குற அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல வந்து வீடியோக்கு டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒன் மேன் ஆர்மி மாதிரி இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நானே தான் வீடியோ எடுக்கிறேன், நானே எடிட் பண்றேன், நானே அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் யாருன்னு சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோனா என்னன்னே தெரியாது, அது எப்படி எடுக்கிறோம்னு தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எதுவுமே அதை பத்தின நாலேஜ் எனக்கு வந்து சுத்தமா கிடையாதுன்னு தான் சொல்லணும். வெறும்னே சமைக்க மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். வீடியோ அவரோட பிஸி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பார். அப்புறம் எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பண்ணி கொடுப்பார். அப்புறம் தான் அவர் சொல்லி கொடுத்து தான் நான் வந்து கத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அளவுக்குலாம் நான் வந்து இன்னும் கத்துக்கல, பேசிக் ஒரு இதுதான் வந்து கத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவை சொல்லணும். அம்மா இல்லை அப்படின்னா இந்த சேனல் இல்லைன்னு தான் சொல்லணும். லாவண்யாஸ் குக்கிங் கார்னர்ல லாவண்யாவே எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை மீட் பண்ணும் போதெல்லாம் எல்லாருமே வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வந்து வெறும் ஒருத்தர் ஆத்துல சமைச்சிட்டு கொடுத்துட்டு இது மாதிரி மடி சமையல் பண்ணிட்டு இருந்தேன் எங்க அம்மாவை இந்த உலகம் முழுக்கும் காமிக்கிறதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு இருந்தது அப்படின்னு நினைக்கிறச்சே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா இங்க வந்துட்டா அப்படின்னா நான் வீடியோ என்னோட வீடியோஸ் நான் எடுக்கவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்காக தான் ஒதுக்கிப்பேன், அம்மாவை வச்சுதான் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, எங்க அம்மாவோட வீடியோ நான் என்னோட சேனல்ல போடுறேன். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு வீடியோ போட்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம நிறைய வந்து கத்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ பிகினர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி என்னோட சிஸ்டர் சொல்லணும், சரண்யா என்னோட அண்ணா, இவா எல்லாருமே வந்து நான் இந்த விஷயம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தேங்க் பண்ணிக்கணும். எங்க அண்ணா இல்ல அப்படின்னா இந்த சேனலே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்க அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, நீ இவ்வளவு நல்லா சமைக்கிறியப்பா, நீ ஒரு சேனல் ஆரம்பியே, நானே உனக்கு சேனல் ஆரம்பிச்சு நானே உனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் எங்க அண்ணா வந்து சொல்லியிருந்தார். ஸோ அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 வீடியோ வந்து அண்ணா தான் எடுத்து கொடுத்துருந்தார். எல்லாருமே அவளோட பிஸி அவளோட வேலைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இந்த வீடியோக்கான டைம் வந்து ஒதுக்க முடியும். அண்ணாவோட பிஸி டைம்க்கும் என்னோடக்கும் அந்த செட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி வீடியோஸ்லாம் வந்து நானே தான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இவரே ஹெல்ப் பண்ணார், இவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்தார், அதுக்கப்புறம் நானாவே என்னை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணா ஆரம்பிச்ச சேனல் தான். ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு கூட பிறந்தவாளா வந்து நம்ம கூட பிறந்தவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு கெரியர் மாதிரி ஆயிடுது. பட் நான் வந்து எனக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. நானும் இது இதுக்காகவே நான் என்னோட நேரத்தை ஃபுல்லாக ஒதுக்கிறது கிடையாது. சமையல் நான் 24 மணி நேரமும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், கிச்சன்லேயே தான் இருப்பேன். நான் என்னோட டேயில் நிறைய நாளை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே தான் இருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆக்கினது அப்படின்னா அது வந்து எங்கள் அண்ணா தான் சொல்லணும். ஸோ சமையல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது, அது வந்து என்னோட பேஷன் தான் சொல்லணும். சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு குழந்தையிலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்னென்ன சமைப்பேன். அதே மாதிரி இன்லாஸ் ஆத்துக்கு இங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆத்துக்காரோட பாட்டி. ஸோ பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேசிக்கான சமையல் தான் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் யாரும் பிறக்கும் போதே எக்ஸ்பர்ட்டா பிறக்கிறது கிடையாது, அப்பப்போ கத்துக்கிறது தான். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வந்து ஒருத்தர் சமையல் சொல்லி தருவா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பாட்டி வந்து எனக்கு நிறைய சமையல் வந்து சொல்லி கொடுத்துருக்கா. அப்படியே சமையல்லாம் என்ன உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது, பாட்டி அப்படியே சொல்லி சொல்லிட்டே தான் சமைப்பா. இதை போட்டிருக்கேன் நான், இல்லை போட்டிருக்கேன் போய் இதை அப்படின்னு சொல்லிட்டே தான் சமைப்பா. அதை வச்சு கத்துன்றது தான் நான். அதே மாதிரி எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா நிறைய பெரியவாளை பார்த்துட்டு ஏதாவது சமைச்சா புதுசா ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணினா அப்படின்னா அது எப்படி பண்ணல என்ன எதுங்கிறத கேட்டு பார்த்துட்டு நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்பேன்.
ஸோ இதுக்காக ஏதாவது புக்கு ரெஃபர் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது பண்ணுறதோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா அவங்க சொல்லணும், நம்ம சேனல் வந்து 100K ரீச் பண்ணிட்டு அந்த சில்வர் பிளே பட்டன் வாங்கணுங்கிறது வந்து சரண்யாவோட ரொம்ப நாள் கனவுன்னு தான் சொல்லணும். அவள் வந்து இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ரீசன் சொல்லணும். ஸோ எங்கேயாவது மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுவா, லவண்யா இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இதை வாங்கினு வரட்டுமா, இந்த ரெசிபி பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்பா. ஸோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, பட் அது மாதிரி தான் நானே கொஞ்சம் டவுன் ஆனால் கூட சரண்யா வந்து சொல்வா அடுத்தடுத்தது இந்தந்த அக்கேஷன்ஸ்லாம் வருது, இந்த நாள் கிழமை வருது, நீ இந்த வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த செலிப்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சரண்யாவோட ஏற்பாடு தான், ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவளோட ஒரு ஏற்பாடு தான். ரெண்டாவது அவள் முன்னாடியே சொல்லிட்டா நம்ம பண்ணாலும் பண்ணி தான் தீரணுங்கிறத வந்து சரண்யா முன்னாடியே சொல்லிட்டா. இப்பிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா அப்பா ஊர்லேருந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் அம்மா வச்சுன்னு தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு கனவுன் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரீச் ஆனதுக்கு வந்து அம்மாவோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்து மனுஷாவை பற்றியே தெரியாது, நம்மளோட பாட்டி தாத்தா பற்றியே நிறைய பேர் தெரியாத ஒரு காலங்கள்லாம் உண்டு. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா குழந்தையிலேருந்து எங்கள் பாட்டி அதுக்கு அவளோட மாமியார் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லும் போது நிறைய பேர் அந்த கதைக்குள்ளேயே போய் அவளுடைய அதை வந்து அந்த ஜேர்னியை வந்து அவளும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோஸ் இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு, ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே நினைக்கிறீங்க. இப்போ என்னையாக இருக்கட்டும் அம்மாவையாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறீங்க என்னோட பொண்ணு மாதிரி இருக்க, என்னோட பேத்தி மாதிரி இருக்க, என் மாட்டு பொண்ணு மாதிரி இருக்க, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு ஃபேமிலின்னு சொல்லணும், நீங்களும் சொல்லணும், மெயினாக சொல்றது வந்து எங்கள் அம்மாவை. ஸோ அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பேசுமா சொல்லுமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து பெரிய ஆளாக ஆயின்னு இருக்கா அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து மெயின் காரணம் நம்ம மகாபெரிவாளை தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு சமையல் பண்ணினாலுமே நம்ம வந்து பெரியவாளை மனசில் நினைச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது நமக்கு உள்ள பெரியவாளா இருந்தாலும் சரி, நமக்கு மகாபெரிவாளா இருந்தாலும் சரி, அவளுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தாதான் குழந்தையால இதெல்லாம் வந்து கொண்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் குழந்தைக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் சொல்லி தரேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் எப்படின்னா எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். லாவண்யா சொன்ன மாதிரி இதை நீ கத்துக்கோ அப்படின்னு எங்க அம்மா சொல்ல மாட்டேன். எங்க அம்மா பண்ணும்போது போகும்போது வரும்போது பாத்துப்பேன், எவ்வளவு கிட்டக்கிறது பாத்துக்கிறேன், அப்படி கூட கிடையாது, போகும்போது வரும்போது பாத்துப்பேன். எங்க பாட்டி சொல்லுவா எப்போதுமே குழந்தைகள் வந்து சமைக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதை நாளைக்கு உட்காந்து போகும்போது என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு நான் வரலாம் கேட்பா. அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கிட்டக்கிறது கத்துக்கோ அப்படின்னு சொல்லி தருவா. எங்க அப்பாவுமே எனக்கு நிறைய பட்சங்களா இருக்கட்டும் சமையலா இருக்கட்டும் எங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி தருவா. அது மாதிரி கத்துங்கிறதுதான் நாங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு என்னோட வேலையில சமையல் வேலையில வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுங்கிறது, எனக்கு ரொம்ப ஆர்வமும் உண்டு, ரொம்ப பிடிக்கவும் பிடிக்கும். எங்க போனாலுமே நான் நிறைய சமைக்கணும், நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு உண்டு. அப்படிதான் பண்ணியிருந்தது இது வரைக்கும். சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமான விஷயம் அது. அதனால அந்த நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். இது மூலியமா யூடியூப் மூலியமா குழந்தைகள் வெளியில வரா நாலு பேர் பாக்குறா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நமக்கு தெரிஞ்சத ஒன்று ரெண்டு எண்ணம் உண்டு, குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி தரணும், நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் அப்படின்னாலும் திருத்திக்கிறேன். நானா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி நாங்க யாருமே திருத்திப்போம் அதை. ஆனாலும் நீங்க சொல்லுவோம், எப்படி கமெண்ட்ல எப்படி சொன்னாலும் நைட்டு ஓகே ஆகுது, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சது என்னோட ஸ்டேயில எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து குழந்தைக்கு எல்லாமே சொல்லித்தரேன். வரும்போது எல்லாம் எப்பெல்லாம் பாம்பேக்கு வரேன்னா வரும்போது எல்லாமே குழந்தைக்கு நான் வந்து இந்த மாதிரி சேனலுக்கு எல்லாமே எல்லாம் பண்ணித்தரேன் காமிக்கிறேன் எல்லாமே. நீங்களே எங்களுக்கு எல்லாருமே ஆதரவா இருந்து எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. பை. ஸோ அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ரெசிபிஸ் வேணுமோ எது ரிலேட்டடாலும் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக அதோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் வரும்போது உங்களுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் வரைச்சி உனக்கு ஏதாவது சொல்லித்தரேன். அவன் கேட்கறது ஏதாவது வெட்டிங்ல நீ வச்சிருந்த அப்படின்னா நான் எப்பெல்லாம் பாம்பே போறனோ அப்போ அவனுக்கு நான் எல்லாம் சொல்லித்தரேன். உனக்கே தெரிஞ்சாலும் போட்டுக்கோ, இல்லை இந்த ஃபோனில் கேட்டுக்கோ, இல்லை நான் வரும்போது எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன் எல்லாமே. ஸோ அம்மா சொன்ன மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் ரிலேட்டடான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறேன். மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் வந்து வரணும், நானும் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன், நீங்களும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இதே மாதிரியே 100K ரீச் ஆகிட்டு அதோட செலிப்ரேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ
மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.